பாசமிகு வடசலவாக்கம் சிறுமந்தையே, உங்கள் ஆயன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நலமுடன் இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கூட உடல் உள்ள சுகத்தோடு நலமுடன் இருப்பீர்கள் என்று நான் ஆசிக்கிறேன். உங்களுக்காகவும் ஜெபிக்கவும் செய்கிறேன். இந்த ஆண்டு நம்முடைய பங்கிலே புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய ஆண்டு திருவிழா நடப்பதை பற்றி சில கருத்துக்களை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், நாளைக்கு கொடியேற்றம் இருக்கிறதா என்று. அன்புக்குரியவர்களே, இப்படி சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அரசும் கெடுபடியாக இருக்கிறது. போலீஸாரும் கூட கடுமையான கட்டளையை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு 3 நாட்கள் மட்டும் நம்முடைய பங்கினுடைய ஆண்டு திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கொடியேற்றம் இருக்கும். 7ஆம் தேதி மாலையில் கோவிலுக்கு உள்ளே தேவனக்கணை பவனி இருக்கும். அதன் பிறகு 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பிறந்த நாள், வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய திருநாள். எனவே கோவிலுக்குள்ளேயே சிறு தேர்ப்பவனி, சிம்பிளாக இருக்கும், கோவிலுக்குள்ளேயே தேர்ப்பவனி நடைபெறும். எனவே இந்த ஆண்டு இவ்வாறு 3 நாட்கள் மட்டும், இந்த ஆண்டு செய்யலைன்னா அடுத்த ஆண்டு திருவிழா நடத்த முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, நான் குறிப்பிடுவது போல இந்த ஆண்டு இந்த 3 நாட்களும் நம்முடைய பங்கு ஆண்டு திருவிழா நடைபெறவுள்ளது. எனவே இந்த நாட்களிலே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் வார நாட்களிலே மாலையில் 6 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை பூசை யூடியூப் ஃபேஸ்புக்கிலே அது ஒளிபரப்பாகும். அந்த 3 நாட்களும் அன்புக்குரியவர்களே, நிகழ்ச்சிகளை, கொடியேற்றம், தேவனக்கணை பவனி, மாதாவுடைய தேர்ப்பவனி, இவற்றை நேரடியாக ஒளிபரப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தயவுசெய்து ஆலயத்திற்கு யாரும் வர வேண்டாம். வீட்டிற்குள்ளே இருந்து இந்த நேரடியாக ஒளிபரப்ப இருக்கும் இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டு ஜெபிக்கும்படி மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். ஞானஸ்தான விஷயமாகவோ திருமண விஷயமாகவோ நீங்கள் பங்கு தந்தையை சந்திக்க வரலாம். ஒவ்வொரு நாளும் காலையிலே 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் சந்திக்கலாம். அவ்வாறே அன்புக்குரியவர்களை, நீங்கள் நான் சொன்னது போலவே ஞானஸ்தானம், திருமணம் முதலியவற்றிற்காக சந்திக்க வரலாம். மற்ற காரியங்களை பற்றி பேசவும் பங்கு தந்தையை நீங்கள் அணுகலாம். எனவே நான் சொன்னது போல மீண்டுமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தயவுசெய்து ஒத்துழையுங்கள் பங்கு தந்தையோடு. எனவே முடிந்த வரைக்கும் வீட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் இந்த ஆண்டுக்கான திருவிழாவிற்கான நிகழ்ச்சிகளை நீங்கள் காணும்படியாகவும் ஜபத்தோடு ஒன்று திருக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே மாதாவுக்கு காணிக்கை புடவை செலுத்த விரும்புகிறவர்கள் கொண்டு வந்து செலுத்தலாம். ஒவ்வொரு நாளும் அதை நாம் கட்டுவோம். திருவிழாவிற்கான புடவையை ஏற்கனவே ஒருவர் கொடுத்திருக்கிறார். மற்ற நாட்களில் கட்ட விரும்பினால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் காணிக்கை புடவையை கொண்டு வந்து கொடுக்கலாம். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது ஃபேஸ்புக்கிலே யூடியூப்பிலே ஒளிபரப்பாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் திரும்பவும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். எனவே இந்த ஆண்டு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடனும், 7ஆம் தேதி தேவனக்கணி பவனி, 8ஆம் தேதி அன்னையுடைய தேர்ப்பவனியோடு மிகவும் சிம்பிளாக எளிமையாக கொண்டாட இருக்கிறோம். ஒத்துழைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வீட்டிலே இருந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை காணும்படியாகவும் மீண்டுமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஏதாவது செய்திருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நன்றி. இறையாசி எல்லாம் உள்ள இறைவன் நிறைவாக
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் ஆசைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.